கடவுள் என்பவர் யார், அவர் எங்கு இருக்கிறார்? இதுதான் அன்பர் ஒருவர் கேட்ட கேள்வி. அதை பார்ப்போம் என்று. கடவுள் என்பவர் யார், முதல்ல முதல் முதல் பாகம், கேள்வியின் முதல் பாகம் என்பவர்னு சொல்லும் பொழுதே வந்து ஒரு தனி நபரை தேடுகின்றார் போல இருக்கின்றது. அதை தொடர்ந்துதான் அடுத்த அதனுடைய உபபாகமாக, உப கேள்வியாக, அவர் எங்கு இருக்கிறார்ன்ற கேள்வியும் வந்திருக்கு. உண்மையில் வந்து கடவுள் என்பது ஒரு வினை சொல்லாகவே தமிழ் கூறும் நல்லுலகம் பல்லாயிரம் ஆண்டுகளாக உபயோகித்து வருகின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டு வார்த்தைகள் கொண்ட ஒரு சொல் அது. கட ஹைபன் போட்டுட்டு உள்ளு, ஒரு கோடு போட்டுட்டு உள்ளு, கட உள், அதாவது உள்ளு ஒன்று இருக்கின்றது, அதை கடந்து விடு. அந்த உள்ள கடந்தா ஏதோ ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை தான் அவங்க வந்து அந்த வார்த்தையால குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா அது ஒரு மனித உருவம் கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உடனே உள்ள கடந்தா உள்ள இப்ப என்னவா இருக்கும்? நம்ம மனமா இருக்கும், புத்தியா இருக்கும். மனம்னா என்ன? நிறைய எண்ணங்கள். புத்தினா என்ன? அதுல கூர்மையாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து மனிதனாக நாம வாழும்போது உபயோகிக்கிறோம். மனம்ன்றது வெளியில உலகத்துல காட்சிகளாகவும் இருக்கு, அஞ்சு புலன்களை வச்சு காட்சிகளாகவும் இருக்கு. அதற்கு உண்டான ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா வேப்ப மரம் அப்படின்ற சொல்லாகவும் மனம் வந்து பேசுகின்றது, நினைக்கின்றது. ஸோ காட்சிகள், வீடியோ, ஆடியோ ரெண்டும் சேர்ந்தது மனம். இது வந்து உள்ளேயும் இருக்கு. அதற்கு உண்டான உலகமாகவே, காட்சிகள் நிரம்பிய உலகமாகவே, ஒலிகள் நிரம்பிய உலகமாகவே வெளியிலையும் இருக்கு. ஸோ மனம் உள்ளிலும் வெளியிலும் இருக்கிறது. ஆனா ஒரு தருணத்துல நாம் என்ன பண்றோம்? அந்த மனத்தில் இருக்கிற டேட்டா மூலமாக, செய்திகள் மூலமாக, அதில் குவிந்திருக்கும் விஷயங்கள் மூலமாக, அந்த ஒளி கொண்ட, வீடியோ ஆடியோ கொண்ட அவைகளை புத்திக்குள்ள யோசிக்கிறோம். சரி இப்ப அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு புத்திக்குள்ள அந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது அது பேர் புத்தி. ஸோ இப்படி இருக்கும் தன்மைகளை கடன்னு சொல்றாங்க, அதுவும் தமிழ்ல. அப்படின்னா என்ன? இது உள்கடந்த ஏதோ ஒரு தன்மை, உள்கடந்த ஒரு தன்மை. வெளியில இருப்பது மனம், அதற்குள் இருப்பது ஒவ்வொரு தருணமும் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி மயமான புத்தி. அந்த மனத்திலிருந்து ஒளி ஒலி கொண்ட காட்சிகளில் தன்னைத்தானே தீவிரமாக விவகரிப்பவனாக, அனுபவிப்பவனாக, பார்ப்பவனாக, கேட்பவனாக, உள்ளில் இந்த இயக்கங்கள் தானே நடக்குது. இப்போ உங்ககிட்ட அதுதான் நடக்குது. அதையே இவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ளேயே கடன்றாங்க. இந்த ரெண்டுத்தையுமே கடந்துருன்றாங்க. சரி இந்த ரெண்டுத்தையுமே இப்ப நான் ஏன் கடக்கணும்? நான் இதுவா தானே இருக்கேன். ஆமா, இது வந்து உண்மை இல்லை, அதனால இதை கடக்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஆணை இட்டு சொல்றாங்க, உள்ள கடந்திருப்பாங்க. சரி உள்ள கடந்தேன்னா நான் என்னத்த பார்க்க போறேன்? அடுத்த கேள்வி கரெக்டுங்களா? இப்ப இருக்கிறது வந்து நீ வந்து விழிச்சுக்கிட்டு இருக்க, விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மனமா இருக்கிற, புத்தியா இருக்க, அதை வந்து நான் சொல்றேன். மற்றவங்களை பார்த்து நீ, அவன், அவள், அது, அவைகள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ நீயே நீனு சொல்லப்படுற நான்ன்றதே இந்த புத்தி மனமாக இருக்கின்றது. இவைகளை கடக்க வேண்டும்ன்றதையே நம்ம தமிழ்ல வந்து கடவுள்னு குறிச்சிருக்காங்க. ஸோ கடவுள்ன்றது வந்து உருவத்தில் மட்டும் அகப்பட்டது அல்ல, உருவத்தில் மட்டும் அகப்பட்டது அல்ல, வடிவம் கொண்டது அல்ல. இதை கடந்துருன்றாங்க. சரி இதை கடந்த நிலையே நம்ம தினம் ஆட்படுறோமே, எங்க அது? தூங்க போறோமே,
தூங்கும்போது நம்மளுடைய புத்தியினுடைய விவகரிப்பவன் மொத்தனே இல்லையே, உணர்ச்சி மயமா விவகரிப்பவனே இல்லையே. அதை விஷயத்தோட சேர்த்து ஒளி ஒளி காட்சியா அனுபவிப்பனே ஒருத்தன் இல்லையே. அங்க யாருமே இல்லாமல், ஒண்ணுமே இல்லாமல், வெறும் சைலன்ஸ் மாத்திரம் இருக்கு இந்த உடம்புக்குள்ளேயோ அது எங்கேயோ, ஆனா உயிர் உயிர்த்து இருக்கும். அப்புறம் எந்த அசைவும் இல்லை, உள்ள இந்த அசைவுகள் இல்லை, இந்த புத்தி மனம் இதெல்லாம் இந்த அசைவுகள் தான். நான் ஒயாம இப்ப எல்லாம் என்ன, இந்த கேள்வியே உங்ககிட்ட இருந்து எப்படி வந்தது, உங்க புத்தி வந்து ஆழமா வந்து பாக்குது. இந்த கடவுள் கடவுள் சொல்றாங்களே, இது எங்க இருக்கு, காடு காடுன்றாங்க இங்கிலீஷ்ல, அவர் யாரு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. ஸோ இந்த கேள்வி உற்பத்தி ஆவதே நீங்க வந்து அந்த உணர்ச்சியா, அந்த கடவுளை தேடும் உணர்ச்சியாக உங்களுக்குள்ள எழுந்தது. உங்க பாஷையில தமிழ்ல இப்படி கேள்வி கேட்டீங்க, இங்கிலீஷ்காரர் கேட்டிருந்தேன்னா ஹூ இஸ் காட்னு கேட்டிருப்பார், அண்ட் வேர் டஸ் ஹி எக்ஸிஸ்ட், வேர் இஸ் ஹி, வேர் டஸ் ஹி எக்ஸிஸ்ட் அப்படின்னு ரெண்டு கேள்வியை என்கிட்ட கேட்டிருப்பார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இதுதான். ஆனா தமிழ்ல வந்து இதை வந்து கிளியராகவே பல்லாயிரம் ஆண்டு காலம், நான்கு யுகங்களாகன்னு சொல்லலாம். இங்க திரு கிருத்தயுகம் சத்தியயுகம்னு ஒரு யுகம் இருந்தது, அதுல வந்து கடவுள் தன்மையாகவே அவர்கள் உள்கடந்த தன்மையாகவே ஞானமாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் ஞானம் சொல்றீங்களா? ஆமாம்ப்பா, அதுதான். நீங்க பெயர் சொல்ல நான் நீங்க கடவுள்னு சொன்னா கூட நம்ம நம்ம அது கடவுள் தன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம்ப்பா. அப்படின்னா நான் தூங்கும்போது நான் தான் கடவுளா? ஆமா, நீ ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கும் போது நீயே கடவுள் சுரூபம், இறைவன் சுரூபம், ஆண்டவன் சுரூபம், நீயே கடவுள். ஆனா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இதுக்கு பதில கேட்டுக்கிட்டு இருக்கிற இவனோட போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது கடவுள் தன்மையை. அது உள்கடந்ததுதான். இதை வந்து தமிழ் தான் அழகா சொல்லியிருக்கு. வேற பாஷைகள்ல காடுன்ற வார்த்தைக்கு எந்த மீனிங்கும் கிடையாது, அது ஒரு பெயர் சொல். இங்க வந்து கிளியரா இந்த சொல்லுலேயே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போடுவோம். அவர் எங்க இருக்கிறார்ன்றீங்க, நான் சொன்னேன் உள்கடை, நீயே கடவுள், உன்னுடைய ஆழ்ந்த உறக்கம் கடவுள் தன்மை. உன் ஆழ்ந்த உறக்கம் பெயர் சொல்லா கூட நீ சொல்லிக்கோ, ஆழ்ந்த உறக்கம் இஸ் ஈக்குவல் டு கடவுள்னு போட்டுக்கோ, ஆழ்ந்த உறக்கம் இஸ் ஈக்குவல் டு இறைவன் போட்டுக்கோ, ஆழ்ந்த உறக்கம் இஸ் ஈக்குவல் டு ஆண்டவன் போட்டுக்கோ. அங்கதான் இருக்கார் கடவுள், வந்து ஆழ்ந்த உறக்கமாக மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கமாக இருக்கின்றார். இதுதான் உண்மை, அவ்வளவுதான்.